ரூபாய் 75 கோடி மதிப்பிலான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை பெறுவதற்கான இறுதி நாள் ஆகஸ்ட் 15 வரை நீட்டிக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திருச்சியில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற வேளாண் சங்கமம் 2023 மற்றும் விவசாயிகளுக்கு 50,000 கூடுதல் இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் விழாவில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று அமலாக்கத்துறை இயக்குநர் சஞ்சய்குமார் மிஸ்ரா செப்டம்பர் 15 வரை பதவியில் நீட்டிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த நிலையில் அவரை விடுவிக்க கோரி அவருடைய மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பிலும் அமலாக்கத்துறை தரப்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் விசாரணையின் போது அமலாக்கத்துறையின் அதிகாரம் குறித்து மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவுக்கும் இடையில் காரசாரமான விவாதம் நடந்தது. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அமலாக்கத்துறைக்கு கைது செய்யும் அதிகாரம் இல்லை, இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளது என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்ய அதிகாரம் இருக்கிறது தானே, ஒருவரை கைது செய்வது அவரிடமிருந்து அதிகமான தகவல்களை பெறுவதற்காகத்தான், எனவே அத்தகைய கைதை தண்டனையாக பார்க்க கூடாது என்றனர். அப்போது மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை தவறாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது, இந்த வழக்கின் தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ வரலாம், ஆனால் இதில் அமலாக்கத்துறையின் அதிகாரம் சட்ட ரீதியாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை வரும் ஆகஸ்ட் 1 நண்பகல் 12 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிடும் திமுக ஃபைல்ஸ் பார்ட் 10 வரைக்கும் போனாலும் கூட கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். இதனிடையே திமுகவினர் மீதான 2வது ஊழல் பட்டியல் வெளியிட்ட போது ஆளுநரிடம் தான் வழங்கிய இரும்பு பெட்டியில் தமிழக அமைச்சர்கள் 6 பினாமிகள் மற்றும் அவர்களின் சொத்து பட்டியல் உள்ளன என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விவரித்துள்ளார். தமிழகத்தில் தக்காளி விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் வியாழக்கிழமை தக்காளி விலை கிலோவுக்கு ரூபாய் 30 உயர்ந்து ரூபாய் 140 விற்பனையானது. ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசின் 2 ரகசியங்களை ரெட் டைரி வெளிக்கொண்டு வரும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமரின் இந்த கூற்றுக்கு எதிர்வினையாற்றிய ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட், கற்பனையான ரெட் டைரியை பார்க்க முடிகிற பிரதமரால் சிவப்பு தக்காளி, சிவப்பு சிலிண்டர் விலை உயர்வை பார்க்க முடியவில்லை என்று பதிலடி கொடுத்துள்ளார். எதிர்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா சார்பில் எம்பிக்கள் குழு 2 பயணமாக ஜூலை 29 மணிப்பூர் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வியாழக்கிழமை இந்தியா கூட்டணியில் உள்ள எதிர்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு கருப்பு ஆடை அணிந்து வந்திருந்தனர். இதனிடையே கடும் அமளிக்கு மத்தியில் மாநிலங்களவையில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதையும் கேட்க மறுப்பது அதிருப்தி அளிக்கிறது, இது நாட்டின் எந்த ஒரு சாதனையையும் அவர்கள் விமர்சிக்க மட்டுமே விரும்புகிறார்கள் என்பதையே காட்டுகிறது என்றார். இதய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபல ஓவியர் மாருதி வியாழக்கிழமை காலமானார். அவருக்கு வயது 86. இவரின் இயற்பெயர் ரங்கநாதன். மாருதி என்ற புனைப்பெயரில் பத்திரிகைகளில் ஓவியங்கள் வரைந்து அதன் மூலம் பிரபலமானவர். இவரின் கைவண்ணத்தில் உருவான எண்ணிலடங்கா ஓவிய தேவதைகளுக்கு கணக்கில்லாத ரசிகர்களை உருவாக்கி கொண்டது இவரது தனித்துவம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த 2019 முதல் 2021 வரை மட்டும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள், 18 வயதுக்கு கீழ் உள்ள 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் காணாமல் போனதாக தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகள் தெரிவிக்கின்றன.